சங்கீதா, என்ன சாப்பாடு? என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு? எலுமிச்சங்காய் சாதம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து எலுமிச்சங்காய் சாதம். என்ன கீரை? மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை பொரியல் சாப்பாடு. கீரை மசியல் பார்த்தீங்களா? கீரை மசியல், தண்டங்க கீரை மசியல். இவ்வளோ சாப்பாடு கொண்டு வச்சிருக்க, இவ்வளோ சாப்பிட முடியுமா? அது தண்டியாகி நடக்கவே முடியாது போறதுக்கா? சாப்பாடே மருந்து, உணவே மருந்து சொல்றாங்களே, மண்டை மண்டையாடுற. இந்த நீ கொஞ்சம் சாப்பிட்டு அத்தாடி, இதெல்லாம் பார்த்து திட்டிடாதீங்க. ஆஹா, எங்க வீட்டில் தான் சாப்பாடு, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க. காலையில் பனி வந்து அதிகமாக இருந்ததுனால சளி வேறு பிடிச்சிருக்கு. கூடுமான வரைக்கும் குடும்பத்தோட ஏதாவது ஒரு நேரமாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி, ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பாருங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த சாப்பாடு கொடுத்துருச்சு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மனசை விட்டு பேசுறதுக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த டைம்ல சாப்பிட்டு சமைச்ச சாப்பாடு வந்து கொஞ்சமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். கஷ்டப்பட்டு செய்யறாங்க, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து இங்கதான் பேசப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே போதும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். கோபதாபங்கள் எது இருந்தாலும் சரி. சப்பாத்தி இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். கோதுமை வந்து வாங்கிட்டு வர, கோதுமை வந்து தண்ணியில் ஊற்றி அலாசி, நல்லா அலாசி நல்லா காய வச்சு அதை எடுத்து பக்குவமாக அரைச்சி அதை வந்து குழந்தைகளுக்கு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் தான் சமையல். உங்கள் வீட்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு லைக் பண்ணும்போது வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கும் ஸ்ப்ரெட் மாதிரி கொண்டு போகும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் வந்து ஒரு மணி இருக்கும், அதே தான் அந்த மணி வந்து டக்குன்னு அமுத்துனீங்கன்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஓவராக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.